அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு ஹரியானா தேர்தல் தொடர்பாக நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அதுல நாம் எதிர்பார்த்ததை விட முடிவுகள் வேறு மாதிரியாக இருந்தது. அங்க வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், அந்த அளவு அவர்களுக்கான பெரும்பான்மை பலம் என்பது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து தேர்தல் முடிவுகளின் போது ஒரு தபால் வாக்குகள் எண்ணும்போது காங்கிரஸ் முன்னிலையில இருந்துச்சு, ஆனா அதற்கு பிறகு காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்தது. பாஜக இன்றைக்கு அங்கு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. சோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றமாக இருக்கு. காங்கிரஸை தாண்டி வந்து ஜனநாயக சக்திகள் பலருக்கும் ஒரு ஏமாற்றம் இருப்பதை பார்க்க முடியுது. இதற்கு மத்தியில இப்போ மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் இரண்டு மாநிலங்களுக்கான தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரால 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நவம்பர் 20ஆம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படின்னும், ஜார்க்கண்ட்டுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்கும் அப்படின்னும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. இதற்கு முன்பெல்லாமே வந்து 2009, 2014, 2019 இந்த காலங்கள்ல வந்து ஹரியானாவாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், எல்லாம் ஒரே டைம் தான் தேர்தல் என்பது நடக்கும். பட் இந்த முறை வந்து ஹரியானாக்கு முன்பும் மகாராஷ்டிரா வந்து அதற்கு அப்புறமும் தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒருவித ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, மகாராஷ்டிரால யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு இந்தியாவுடைய வர்த்தக தலைநகராக அறியப்படக்கூடிய மகாராஷ்டிரால ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில மகாராஷ்டிரால ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பாஜகவாகட்டும் காங்கிரஸ் தலைமையாகட்டும் அங்க வந்து தீவிரமான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில இப்போது தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போறா, யாருக்கு பலம் அதிகமாக இருக்கு, அரசியல் கட்சிகள் எதிரக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூன்று மாநிலங்களுக்கு ஒரே சமயத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் இப்ப தனித்தனியா நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஹரியானாவை முடிவுகள்ல நாம் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அங்கு ஜாட் சமூகம் அல்லாத மக்களுடைய வாக்குகளை பெறுவதில் பாஜக தீவிரம் காட்டுது அப்படின்னு பேசியிருந்தோம். ஆக்சுவலா முடிவுகளும் அதை ஒட்டிதான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 53% ஜாட் சமூக மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை தாண்டி மற்றவர்கள் தான் வந்து பாஜகவும் சுயேட்சைகளுக்கும் இதர கட்சிகளுக்கும் வாக்கு என்பது செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து அந்த காஸ்ட் கன்சாலிடேஷன் பண்றது அப்படிங்கிறதுல பாஜக வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்திருந்தாலும், ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதில் அவர்கள் வந்து ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருக்கு. மக்களவை தேர்தலிலும் அதுதான் அவர்களுக்கு நடந்துச்சு. சோ அந்த ஒரு கால்குலேஷன்ல ஜாட் சமூகம் அல்லாத மக்களுடைய வாக்குகளை பெறுவதில் தான் பாஜக கவனம் செலுத்துச்சு. அதையும் தான் அங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இப்ப அப்படியே மகாராஷ்டிரா வந்தோம் அப்படின்னா, அங்கு வந்து பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் மராத்தா சமூகத்தினர். பட் அங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, அவங்களுடைய வாக்குகளை பெறுவதில் பாஜக காங்கிரஸும் எந்த முனைப்பு காட்டும் அப்படிங்கிறது தேர்தல் முனைவு முடிவுகளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் அங்க என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பு அங்க இருந்தக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது இப்போ உடைந்து இருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் ஆகட்டும், அதே மாதிரி சிவசேனை ஆகட்டும், இந்த இரண்டு கட்சிகளுமே இன்றைக்கு இரண்டு அலைகளாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து எந்த அளவு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இன்னொன்னு, காங்கிரஸ் கூட்டணிக்கும் வந்து மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய 48 இடங்கள்ல அவர்கள் கிட்டத்தட்ட 31 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஜெயிச்சாங்க. 17 இடங்கள் தான் பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிச்சு. இதற்கும் அங்கு வந்து ஆளும் கட்சியாக பாஜக கூட்டணி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போதும் அங்கு மக்களவை தேர்தலில் பெரும் சரிவை அந்த கூட்டணி என்பது சந்திச்சிச்சு. உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு பெரிய சரிவோ அதே அளவு சரிவு மகாராஷ்டிரத்திலையும் ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணிக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நம்மளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த முடிவுகள் கொடுத்திருந்தது. ஆனா ஹரியானால நடந்திருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது இப்போது ஒரு வித கலக்கத்தை காங்கிரஸுக்கும் கொடுத்திருக்குது. ஹரியானாவில் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு பணியாற்றி இருப்பார்கள். ஆனா இப்ப தோல்வி அங்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது, மகாராஷ்டிரா தேர்தலையாவது நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற முனைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. இன்னொன்னு, முதலே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரமாக அறியப்படக்கூடிய மகாராஷ்டிராவில நாம் மீண்டும் ஆட்சியை அமைத்தே ஆகணும் அப்படின்னு பாஜகவும் தீவிரமாக இறங்கியிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வந்து மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் தனித்தனியாக தேர்தல் காலங்களில் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை பாஜக செஞ்சது. தேர்தல் ஆணையத்தினுடைய திரைமறைவில் இருந்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும், மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இந்த இரண்டு கூட்டணிகளுக்குமே மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கும். கடந்த முறை 2019 பிஜேபி சிவசேனை கூட்டணியில வந்து அங்கு ஆட்சி என்பது அமைஞ்சது. அதற்கு அப்புறம் அங்கு சிவசேனையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர் வந்து அந்த கூட்டணியிலிருந்து சில மனக்கசப்புகளால வெளியில வந்து இங்க தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோட சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சாரு. இது வந்து பாஜகவிற்கு ஒரு வித அதிர்ச்சியை குறிச்சது. ஏன்னா அப்படின்னு சிவசேனை வந்து ஒரு இந்துத்துவத்தினுடைய
முகமாக மகாராஷ்டிரத்துல அறியப்படக்கூடிய ஒரு கட்சி, கிட்டத்தட்ட பாஜக மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தங்களுடைய பரம எதிரியா அறியப்படக்கூடிய காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு எதிரா நிக்கிறாங்களே அப்படின்னு பாஜக அலறிச்சு, அதன் அடிப்படையில வந்து அங்கு அமைந்த ஒரு ஆட்சி அப்படிங்கிறது உடைக்கப்பட்டது. அப்படி எப்படி அப்படின்னா, சிவசேனை முதல்ல சிவசேனையில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவோட தலைவராக முன்னிறுத்தி அவர் தலைமையில சில எம்எல்ஏக்களை உடைச்சு சிவசேனை கட்சியை உடைச்சு பாஜக தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்துச்சு. அதற்கப்புறம் அஜித் பவாரை கொண்டு வந்தது. இப்படி அங்க ஒரு உடைப்பை ஏற்படுத்தி அதனுடைய ஒரு ஒரு அரசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில பாஜக இறங்கி அதை வெற்றியும் கட்டுச்சு. இதனால இதற்கப்புறம் வந்து சரத்பவாருடைய கட்சியும் அதே மாதிரி உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியும் அதிகாரப்பூர்வமற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட கொண்டு போனாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அந்த சமயங்கள்ல அவர்களுக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னடைவாக இருந்தாலும் மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, நாங்க தான் உண்மையான கட்சியினுடைய உரிமையாளர்கள்ங்கிற மாதிரியான கோஷங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய நிஜ பிரச்சனைகள் இதெல்லாம் அடையாளம் கண்டு மகாராஷ்டிரால ரொம்ப சூப்பரா காங்கிரஸ் கட்சி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி உடைத்து கொண்டு வரப்பட்ட ஏக்நாத் ஷிண்டேவாகட்டும் அஜித் பவாராகட்டும் அவர்கள் இருவருக்குமான வாக்கு சதவிகிதம் என்ன, அவர்கள் எந்த அளவு வந்து ஒரு பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு தெரியாமலே பாஜக வந்து அவர்களை தூக்கி சுமக்கக்கூடிய நிலை என்பது உருவாகுச்சு. இப்ப சட்டப்பேரவை தேர்தலிலும் அப்படி ஒரு நிலை தான் உருவாகி இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது இருக்கு. மக்களவை தேர்தலில் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையானது. அப்படி இருக்கும்போது இந்த இருவரும் ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் எந்த அளவு பாஜகவிற்கு கைகொள்ளக்கூடிய ஒருத்தர்களாக இருப்பாங்க, வெற்றிக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியதாக இருக்கு. மக்களவை தேர்தல் சமயங்களிலுமே கூட இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாஜக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்கள் என்பது வந்ததை நம்ம பார்த்தோம். அஜித் பவார் வந்து ஒரு பக்கம் தங்களுக்கு தொகுதிகள் வேணும்னு சண்டை போட்டாரு, ஏக்நாத் ஷிண்டே சண்டை போட்டாங்க. அப்ப அவர்களுக்குள்ள இருந்தக்கூடிய அந்த கலைபரம் அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணிக்கு மிக உதவிகரமாக இருந்தது. இப்போதுமே கூட அப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அது வெறும் பாஜக கூட்டணிக்குள்ள மட்டும் இல்ல, இரண்டு தரப்புகளையுமே அப்படி ஒரு சிக்கல் என்பது உருவாகி இருக்கு. முதல்வர் வேட்பாளர் தொடர்பான விவகாரங்கள், அதுல வந்து ஏக்நாத் ஷிண்டே தான் திரும்பவும் முதல்வராக தொடர்வார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து இந்த பக்கம் பாஜக கூட்டணி கொடுத்திருக்கிறாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரே தான் முதல்வராக விரும்புவதாகவும், பட் சரத்பவாரும் காங்கிரஸ் தலைமையும் வந்து அதுல பெரிய ஈடுபாடு காட்டாதல அப்படிங்கிற ஒரு சவுண்டையும் நம்ம பாக்குறோம். பட் அதனால தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முதல்வர் தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விதத்துல பின்னடைவு காங்கிரஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. பட் இருந்தாலுமே கூட ஏக்நாத் ஷிண்டேனுடைய முகம் எந்த அளவு பாஜகவிற்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் பார்க்கணும். இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய சில எம்எல்ஏக்கள் அவர்கள் என்னன்னா தொடர்ச்சியாக சரத்பவாரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது தேர்தல் அறிவிப்பு வந்ததுலேருந்து இல்லை, அதற்கு முன்புமே பல காலங்கள்ல அப்படி ஒரு சந்திப்பு என்பது நடந்துகிட்டே இருக்குது. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து இடையில கூட சில எம்எல்ஏ சஜித் பவார்ல இருந்து சரத்பவாரை போய் மீட் பண்ணி அவர்களோட ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்லாம் வந்துச்சு. பட் அது வந்து பெரிய அளவு நடக்கல. இருந்தாலுமே கூட இந்த சந்திப்பு என்பது நீங்க நின்ன பாடல தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அஜித் பவார் எந்த அளவு பாஜக கூட்டணிக்கு உதவியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதுல பாஜகவிற்கு என்ன சவால் அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி இவர்கள் இருவருடைய பலம் என்பது தெரியல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 160 இடங்கள்ல 160ல் இருந்து 170 இடங்கள் வரைக்கும் நிக்கணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணியிருக்கு. சமீபத்துல மகாராஷ்டிரா வந்து போன அமித்ஷா கூட ஏக்நாத் ஷிண்டேட்ட அதை தொடர்பாக தான் பேசியதாக செய்திகள் நம்ம பார்க்க முடிந்தது. அப்ப 170 இடங்கள் வரைக்கும் இவங்க நிக்கிறாங்க அப்படின்னா இதர இடங்கள் தான் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் அதே மாதிரி அஜித் பவாருக்கும் ஒதுக்கப்பட இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்வராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய அதே நேரத்துல தான் பெரும்பான்மையினுடைய பலத்தோட இருக்கணும், இல்ல வந்து தான் வந்து அந்த அலையன்ஸ்ல முக்கியமான ஒரு இடத்த ரோல் பிளே பண்ணணும் அப்படின்னா கூடுதலான எம்எல்ஏஸ் ஆக வேணும் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே எதிர்பார்க்கிறாரு. அதன் அடிப்படையில வந்து தொகுதி பங்கீடு தொடர்பான சில சிக்கல்களை அந்த கூட்டணி சந்திக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா பாஜக தலைவர் அந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குவதை எங்களுக்கு சலுகை காட்டணும் ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற ஒரு பேட்டியும் அவர் கொடுத்திருந்தாரு. அங்கேயும் இங்கே அரசல் பொருசலா சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தொகுதி பங்கீடு தொடர்பான சில உள் முரண்பாடுகள் என்பது அந்த கூட்டணிக்குள்ள ஏற்படலாம். அதே மாதிரி காங்கிரஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஹரியானா தேர்தலில் கோட்டை விட்டதுல இருந்து மகாராஷ்டிரா மீது கூடுதல் கவனம் என்பதை எடுத்திருக்குது. அதன் அடிப்படையில் அவர்களுக்குள்ளும் இன்னும் அதிகார சண்டை என்பது ஒருவேளை ஏற்படலாம். ஏன் அப்படின்னா
ஹரியானால அவர்களுக்கு தோல்விக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பல் மனப்பான்மை, இரண்டு தரப்பாக பிரிந்துகிட்டு தேர்தல் வேலையில் அவர்கள் காட்டின சுணக்கம் அப்படிங்கிறது அவர்களை திரும்பவும் ஆட்சி கட்டிலை நோக்கி கொண்டு வராமல் இருப்பதற்கான ஒரு வேலையை செஞ்சிருக்கு. அதை எக்காரணம் கொண்டு மகாராஷ்டிரா வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை எதிர்பார்க்குது. ஏற்கனவே எம்எல்ஏஸா இருக்கக்கூடிய பலரும், எந்தெந்த தொகுதிகளில் இருக்கக்கூடியவர்களும், அவர்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸா காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல அதிருப்தியோடு இருக்கக்கூடியவர்களை தேர்தலில் நிப்பாட்டதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவும் அங்க காங்கிரஸ் எடுத்திருப்பதாக செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. அவர்களுக்கு ஒருவேளை சீட்டு தரப்படலை அப்படின்னா பேரவையினுடைய சட்டப்பேரவையினுடைய மேலவையில அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு தரப்புகளுமே வந்து மிக தீவிரமான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் ஒட்டிதான் அவர்கள் எந்த அளவு அதுல தங்களுடைய வேலைகள்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு, சமீப காலங்கள்ல அங்க ஆளும் அரசா இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள், மகளிருக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறது, மாதாந்திர உதவித்தொகை கொடுக்கறது அப்படிங்கிறது, இப்போ எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்குறோமோ அந்த மாதிரி அங்கேயும் கொடுக்கறது அப்படிங்கிற ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் தேர்தல் அறிக்கை என்பது இரண்டு தரப்புமே வெளியிடல. பட் இருந்தாலும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப குறுகிய காலத்துல அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் இது, இது எந்த அளவு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குது, அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆனாலும் அது தொடருமா தொடராதா, அடுத்து வரக்கூடிய அரசு அதை எடுத்துக்குமா எடுத்துக்காதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் என்பது இருக்கு. அதற்கு எல்லாமே மக்கள் தான் பதில் சொல்ல இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள்ல இரண்டு தரப்புமே ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல பாஜக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு இது பலமாகவும் இருக்கு, அதே சமயம் அதிகார சண்டையில் சிக்கிக்கொண்டு அது தன் பலவீனத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ளுமோ அப்படிங்கிற கவலையும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வருது அப்படிங்கறத. அது தொடர்பாகவும் இன்னொரு முறை நாம் கட்டாயம் உரையாடுவோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தில்.